எக்ஸாம்ஸ் டெய்லி டிஃபென்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் என்னென்ன பணிகள் இருக்குது, ஸோ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? ஸோ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு என்ட்ரி, இன்னொன்று வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் ஆஃபீஸராக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஸோ ஆஃபீஸராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஸ்டேட்டில் வந்து டிஎஸ்பி ரேங்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு போஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட்டுக்கு யார் எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்ன குவாலிஃபிகேஷன், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில், சரிங்களா? ஸோ சிஏபிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் ஏழு படைப்பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஏழில் அசாம் ரைஃபிள்ஸு, என்எஸ்ஜி, இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வராது. மிச்சம் இருக்கிற அஞ்சு போர்ஸஸ் பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, இந்த அஞ்சுக்கு மட்டும்தான் இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ரெக்யூர்மெண்ட்டு, சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல், அசாம் ரைஃபிளோட ஆப்ரேஷன் கண்ட்ரோல் யார் இருக்குது அப்படின்னா இந்தியன் ஆர்மி கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ என்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற படைப்பிரிவுகள் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் அந்த என்எஸ்ஜியில் சேருவாங்க. டைரெக்டாக என்எஸ்ஜியில் ரெக்ரூட்மெண்ட் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன், ஸோ எக்ஸாம் பேர் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டு, ஓகேங்களா? அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட். ஸோ இந்த எக்ஸாமை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சி நடத்துகிறாங்க. ஸோ வருஷ வருஷம் நடக்கிற ஒரு எக்ஸாம் தான் இது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2023 ஆண்டு வந்து விரைவில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் டெய்லி டிஃபென்ஸ் சார்பாக நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்காக இந்த வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நார்மலாக நடக்கிற எல்லா எக்ஸாம் மாதிரி தான் இந்த எக்ஸாமும், ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட், ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 20 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ 20 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 இயர்ஸ். ஸோ இது போன வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனு, ஸோ 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும், 2023, 2024 அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு வருஷத்துலையும் அந்த டேட்டில் 1 ஆகஸ்ட் 2000 அந்த பர்டிகுலர் வருஷத்தில் 25 வயசுக்கு மிகாமல் இருக்கணும், சரிங்களா? 20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் நீங்கள், ஓகேவா? அதுதான் இதோட ஏஜ் லிமிட்டு, ஓகேங்களா? ஸோ அஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா +3 இயர்ஸ் ஓபிசிக்கு, எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ அஸ் யூஷுவல் எப்பயும் போல் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் கொடுக்குற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, 22-25 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வயசு, ரைட்டுங்களா? ஸோ இந்த ரிலாக்ஸேஷன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரினா எனி டிகிரி. ஸோ நீங்கள் பிஇ முடிச்சிருக்கலாம், பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம், பிஏ படிச்சிருக்கலாம், எந்த டிகிரினாலும் படிச்சிருக்கலாம், பட் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியை மினிமம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது எப்பயும் போல தான், ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டின்னு டிக்ளேர் பண்ணியிருக்க யூனிவர்சிட்டியால் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சீருடை பணியாளராக நீங்கள் எந்த வேலைக்கு சேரணுனாலுமே ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரியான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இதுக்குமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஹைட்டு 165 சென்டிமீட்டர் இருக்கணும், ஓகேங்களா? மினிமம் கண்டிப்பாக நீங்கள் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்களோட செஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும், சரிங்களா? ஸோ இதோட ரிலாக்ஸேஷன் அந்த 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படிம்பாங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் தான் எல்லா எக்ஸாமுக்குமே, ஸோ அதே தான் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். ஸோ மினிமம் வெயிட்டு 50 கேஜி இருக்கணும். இதெல்லாமே வந்து மினிமம் குறைந்தபட்சம், ஓகேங்களா? அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ கிலோ வேணால் இருந்துக்கலாம். ஸோ அந்த ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கணும்பாங்க, ஹைட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு நீங்கள் ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க, சரிங்களா? ஸோ உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர். ஸோ அவங்களுக்குலாம் அந்த எக்ஸ்பான்ஷன்ஸ் கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ வெயிட்டு 46 கேஜி இருக்கணும் மினிமம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து, ஸோ ரயில்வேலாம் வந்து A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 6/6 நியர் விஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது போக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ லேசிக் சர்ஜரிலாம் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெர்மிட் பண்ணுறாங்க, சப்ஜெக்டட் டு, ஸோ இந்த வயசுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருக்கணும், இந்த கண்டிஷன்ஸ்க்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் இருக்குது, ரைட்டுங்களா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இதெல்லாமே அஸ் யூஷுவல் எப்பயும் போல காது நோஸு நெக்கு டீத்து அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஸ் யூஷுவல் எப்பயும் போல ஒரு கான்ஸ்டபிளுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஆஃபீஸர்ஸுக்கும் சம் ரிலாக்ஸேஷன்ஸோடு இதில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கு என்கிட்ட, என்சிசியில் பி சர்டிஃபிகேட் இருக்கு, சி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ சரிங்களா. நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் என்னது ஃபிசிக்கல் முடிச்சுட்டு கடைசியில் இன்டர்வியூ போகும்போது தான் வந்து உங்களோட என்சிசியோட பி சர்டிஃபிகேட் இல்லாட்டி சி சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎன்சி சர்டிஃபிகேட் நீங்கள் காலேஜஸில் வாங்குவீங்க ரைட்டுங்களா, ஏ சர்டிஃபிகேட்டு ஸ்கூலில் வாங்குவீங்க. ஸோ என்சிசி பிஎன்சி சர்டிஃபிகேட் மட்டும் தான் இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏ சர்டிஃபிகேட்லாம் எந்த ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கல. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸு 200 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும், ஆன்லைனில் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ மதர் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்குலாம் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஸோ இதுதான் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரெண்டு பேப்பர் இருக்குது, ஒன்று பேப்பர் ஒன் அது ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் 250 மார்க்குக்கு. ஸோ 125 கேள்வி இருக்கும், ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மார்க்கு நெகட்டிவ் மார்க்குக்கு இருக்குது. ஸோ 250 மார்க்குக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ அன்றைக்கே நடக்கும், அது என்ன அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அது ஒரு 200 மார்க்குக்கு. ஸோ நம்ம கட்டுரையெல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் இல்லாட்டி ஹிந்தியில் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது என்ன டாபிக்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இன்டர்வியூ தான். ஸோ ரிட்டன் ஸோ பேப்பர் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸு, ஸோ இது போக கரண்ட் ஈவெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸு, குவாலிட்டி அண்ட் எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, அடுத்து ஜியாகிரஃபி, இதெல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு 125 கேள்வி வரும், அது 250 மார்க்குக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ அடுத்து பேப்பர் டூ. ஸோ பேப்பர் டூ வந்து ரெண்டு பார்ட்டாக படிச்சிருக்காங்க, 100-200 மார்க் இல்லையா. ஸோ 100 மார்க்குக்கு வந்து நீங்கள் என்ன எழுதணும், ஒரு எஸ்ஏ எழுதணும் சரிங்களா. ஸோ அடுத்து இன்னொரு 120 மார்க்குக்கு ஸோ 80, 120 பிரிச்சிருக்காங்க. ஸோ எஸ்ஏ எழுதணும் சரிங்களா. எதை பற்றி அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட் ஏக்கு படிக்கிறீங்க இல்லைங்களா, பேப்பர் ஒன்றுக்கு படிக்கிறீங்க இல்லையா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ அதை பற்றி, இன்னொன்று வந்து காம்ப்ரிஹென்ஷன், ப்ரீசிஸ் ரைட்டிங்கு அதை பற்றின ஒரு இது சரிங்களா. ஸோ இதெல்லாமே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ரைட்டிங்களா. ஸோ இங்கிலீஷ் இல்லாட்டி ஹிந்தியில் தான் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 200 மார்க்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து ஸோ 100 மீட்டர் வந்து 16 செகண்டில் நீங்கள் ஓடணும். ஸோ 800 மீட்டர் வந்து 3:45 ஓடணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து லாங் ஜம்ப்பு 3.5 மீட்ரு. ஸோ 3 சான்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சான்சஸுக்கு ஓகே. ஸோ அடுத்து ஷார்ட் புட். ஸோ ஷார்ட் புட்டு 7.26 kg இருக்கிற ஒரு பாலை வந்து நீங்கள் 4.5 மீட்டர்ஸுக்கு தூக்கி எறியணும் மென்னாக இருந்தால். ஸோ ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா ஸோ ரிலாக்ஸேஷன் ஒரு 16 செகண்ட்லேருந்து 18 செகண்டு. ஸோ 4:45 கொடுத்துருக்காங்க 800 மீட்டர் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ லாங் ஜம்ப்புக்கு 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நார்மலாக நம்ம எதை பற்றி சொல்கிறோமோ அது மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நிறையா பேர் இந்த எக்ஸாமில் என்ன கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ நிறையா பேர் எஸ்ஐக்கு மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்மளே என்ன பண்ணிக்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 20-25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஸோ ப்ளஸ் ரிலாக்ஸேஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ மறக்காமல் இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோடனே நம்மளோட எக்ஸாம் ஸ்டைலி டிஃபென்ஸ் சேனலில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வீடியோ வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் எக்ஸாம் ஸ்டைலி டிஃபென்ஸ். நன்றி, வணக்கம்.